தமிழும் தமிழுக்கு வெளிப்படத்திலிருந்து சேர்ந்த பாரதியார், குமரகுருபரர் ஆகியவர்களை பற்றியெல்லாம் மக்களுக்கு நினைவுபடுத்தி இந்த நாடு ஒரே நாடு என்பதற்கு இதெல்லாம் அடையாளங்கள் என்பதை மக்கள் உணரச் செய்தோம். அதே மாதிரியாக ஒரு வாரம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் குஜராத், இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, இப்போ பல பேர் ரயில் பேசும்போது போகக்கூடியவர்கள், நாங்கள் 1000 ஆண்டுக்கு முன்னாடி இங்கே வந்தோம், இப்போ தான் பிறந்த மண்ணை பார்க்க போகிறோம் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க. அதாவது இஸ்லாமிய படையெடுப்பிற்கு பிறகு மதம் மாறச் சொல்லி நிர்பந்தப்படுத்திய காரணத்தினாலே மதம் மாற மறுத்து பாரத நாட்டிலே, குறிப்பாக தமிழகத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சௌராஷ்டிர மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதிகள் மதுரை, பரமக்குடி, தஞ்சாவூர், சேலம், திண்டுக்கல் இம்மாதிரி பல மாவட்டங்கள் இருக்கின்றன. மிக பெரிய உழைப்பாளி சமுதாயம் அவர்கள் அனைவரும் இந்த சௌராஷ்டிரா தமிழ் சங்கம நிகழ்ச்சி மூலமாக தினந்தோறும் இந்த மதுரை சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் அங்கிருந்த அவர்கள் கண்ட கேட்ட செய்திகளை இங்கு வந்து பேசும்பொழுது இது ஒரே நாடு என்கின்ற உணர்வு, ஏக் தேஷ் ஸ்ரேஷ்ட், ஒரே நாடு உன்னத நாடு என்கின்ற இயக்கத்திற்கு இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. இது காசி தமிழகம் இப்படி நமக்கு நல்ல ஒரு உணர்வினை ஏற்படுத்தும். அதுவும் ஏற்படும் தேசிய தமிழ் பதினேழு பேரும் இதில் இருக்கின்ற இந்த 134,000 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கிற சொத்துக்கள் எங்களுடையது கிடையாதுன்னு கோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் போட்டுட்டாங்கன்னா கே முடிஞ்சு போச்சு, அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு தொடரலாம். சரியா, அதை சொல்லுங்க, கோர்ட்டில் அஃபிடவிட் போடுங்க, இது எங்கள் சொத்து இல்லை, அண்ணாமலை வந்து தப்பாக எங்கள் சொத்துன்னு சொல்லிட்டார், ஆகவே இந்த சொத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு அஃபிடவிட் போட்டிங்கன்னா நீங்கள் வழக்கு தொடுக்கிறதுக்கும் வசதியாக போகும் இல்லையா. அதனால் அந்த 17 பேருக்கும் என்னோடய கோரிக்கை, நான் 24 மணி நேரத்தில் ஒரு அஃபிடவிட் டைப் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டரியிட்ட சைன் வாங்குறதுக்கு ரொம்ப நேரம், அரை மணி நேரம் சமாச்சாரம், அதனால் போட்டு அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ண வேண்டியது எங்களோடது இல்லை அப்படின்னு. சபரினா சபரீசன் அவர் என்னது இல்லைன்னு சொல்லுவோம், ஜி ஸ்கொயர்னா ஜி ஸ்கொயர் எங்களுடைய இல்லைன்னு சொல்லுவோம். அதனால் அந்த மாதிரியாக சொல்லிடுவாங்களான்னு அவங்கள்ட்ட நாளைக்கு கேட்டுவிட்டு நான் நாளைக்கு திருப்பி வரேன், நாளைக்கு எங்கிட்ட திருப்பி கேட்குறேன். அதோட ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கேன், யாருக்கு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்க? திமுகக்கா இல்லை, ஊடக நண்பர்கள் ஒரு வரி விடாமல் படித்து நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை மாநில தலைவர் அவர்களிடம் கேட்கலாம், அதுக்காக உண்மை டைம் கொடுத்துருக்கீங்க. இந்த 17 பேருக்கு என்னோட ஒரே ரிக்வஸ்ட்டு, நாளைக்கு காலையில் அஃபிடவிட் போட்டுருங்க, அவ்வளோதானே முடிஞ்சு போச்சு. இந்த சொத்துக்கள் இருந்து எங்களோடது இல்லை, அதை அனாவசியமாக எங்கள் பேரை சொல்லியிருக்கேன், அதுவும் போட்டுவாங்களான்னு கொஞ்சம் கேட்டுருக்கீங்களா? 17 பேருக்கையும் ரொம்ப நல்லது, அதுதான் சரியான சார்பு இல்லாத ஊடக தொழிலாக இருக்கும். அதாவது அவர் சொன்னது ஊழல் பட்டியல்னு சொல்லலை, திருப்பி நாம் ஒரு புது நிறைய கொண்டு வேணாம், சொத்து பட்டியல்னு சொல்லியிருக்கோம். இத்தனை கோடி சொத்துக்கள் 19 பேர் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் நான் இல்லை, இந்த கம்பெனி போடுல நான் இல்லை அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருந்தாங்களா? இதில் ஊழல் காட்டு, ஊழல் செய்யாமல் காசு 20 லட்சம் கோடி எப்படி வந்தது?
ஊழல் செஞ்சதுனால தான் ட்ரெயின் டிக்கெட் வாங்கக்கூட தகுதி இல்லாமல் இருந்தவர் அவர் போனாரான்னு தெரியாது எனக்கு. அந்த தகுதி கூட இல்லை அப்படி இருந்த முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், அவர் கருணாநிதி அவர்கள் என்னென்ன எடுத்துக்கிட்டு வந்தாருன்னு சொல்லியிருக்காங்க, அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பலை. அந்த குடும்பத்துக்கு எப்படி இவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சொத்து வந்தது அப்படிங்கிறது ஊழல்லேருந்து வந்தது. ஊழல் செய்யாமல் நான் சாதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஜேர்னலிஸ்டாக உழைச்சி சம்பாதிக்கிறீங்க, உங்களால் 20 கோடி 30 கோடிக்கு சொத்து சேர்க்க முடியுமா, கம்பெனியை வாங்க முடியுமா உங்கள் சம்பளத்தை வச்சு? முடியாது. அப்படித்தானே அவங்க சினிமாவுக்கு கதவசன கலைஞர் எழுதினார்னா எழுதினதுக்கு காசு, அதை வச்சு 1000 கோடி ஸ்பைஸ் கட்டியே வாங்கி அதுக்கப்புறம் லாபத்துக்கு விற்றுட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா மாரன் பிரதர்ஸ் இதெல்லாம் நடந்திருக்குல்ல, கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த சொத்துக்கள் பூரா எப்படி வந்தது? ஊழல் செய்ததால் வந்தது. திமுக ஊழலில் முற்றுக்கண் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா அதுக்கான எவிடன்ஸ் இதுதான், சொத்து பட்டியல் சொல்லும் பொழுதே மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொத்து பட்டியல்னு தான் சொன்னார். தெரியல, நான் ஊழலுக்கு நான் ஒன்று எல்லா விவசாயிகள்ட்டையும் போய் இந்த அரசாங்கம் ஒரு கரும்புக்கு 13 ரூபா திருடுன அரசாங்கம்னு நிரூபிச்சிருக்கேன். ஏன்னா இந்த விவசாயிகள்கிட்ட கேட்குறேன், அவங்க என்ன சொல்கிறாங்க, 300 கரும்பு வெட்டி லோடு பண்ணுறதுக்கு 5000 ரூபாய். அப்படின்னா ஒரு கரும்புக்கு வெட்டு கூலி லோடிங் சார்ஜஸோடு சேர்த்து எவ்வளவு கொடுத்துருக்கு சர்க்கார்? 16 ரூபா 60 காசு. அன்லோடிங் அண்டு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் 4 ரூபா ஆகுமா? 20 ரூபா. ஆனால் கஜானாலேருந்து ஒரு கரும்புக்கு அரசாங்கம் எவ்வளோ எடுத்திருக்கு? 33 ரூபா. அதனால் ஒரு கரும்புக்கே 13 ரூபா திருடுன திருடர்கள் கூட்டம்னு நான் ஏற்கனவே விவசாயிகள்கிட்ட கேட்டு அது கரும்பு ஏற்றுற இடத்துல அதெல்லாம் ஃபோட்டோ எல்லாம் இதில் என் ட்விட்டரில் போட்டிருக்கேன், ஆதாரம் இல்லாமல் ராஜா பேசுகிறது. ஆகவே கரும்புக்கே 13 ரூபா திருடினவங்க தானே. அப்போ அந்த மாதிரி திருடி திருடி மொத்தமாக சேர்த்து 1,000,000 கோடி சொத்து வந்துருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஊழல்னு இதில் சொல்லி நன்றி. இதையும் கூட அவங்க டிஎம்கே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க, இவர் என்ன தூண்டி விடுறாரு அதுக்கு கேஸ் போட சொல்லி அப்படின்னு உங்களை கண்காணிப்பாங்க. ஓகே, நன்றி. ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க மேல ஏதாவது இந்த மாதிரி சொத்து பட்டியல ஊழல் பட்டியல வெளியிட்டாலும் நாங்கள் எதுக்குமே தயாரா இருக்கோம், நீதிமன்ற சொல்றதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஜெயக்குமாரோடைய. எப்பவுமே முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்கள் ஏதாவது சொன்னால் நான் பதில் சொல்லுவேன், மற்றவர்கள் யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இல்லை, நான் சொன்னது சொன்னதுதான். என்ன எடப்பாடியார் தவிர ஏடிஎம்கேலேருந்து யார் என்ன பேசினாலும் அதற்கு நான் பதில் சொல்லணும். ஓகேவா? நாளைக்கு வந்து பத்திரிகையாளர் மாநாடு நடத்திட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், வாழ்த்து செய்தி அனுப்புவேன். ஓகே.